இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க லூசா நீ? நான் இப்ப நீ தைரியமா பேசும்போது நான் என்ன நினைச்ச தெரியுமா, பரவாயில்ல நான் தான் இப்படி இருக்கணும்னு நினைச்சேன், நீ அழுகிற. வெளிய வந்து பாடுறா உனக்கு எல்லாருக்குமே தெரியும், அதை விட என்ன வேணும் உனக்கு? இதுவும் அதாவது பேபி கமெண்ட் படிக்கலாவா, விட்டு போ, தட்டி விடு, இதான் எங்க ஐடியெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த லைவ் ஆக்ஷன் எல்லாம் மெயினா போட்டது. இந்த அழுவுறதுக்காகவோ சிம்பத்தி கிரியேட் பண்ணதோ சத்தியமா போடல. எங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் இந்த இந்த லைவ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வருவீங்கன்றதுக்காக தான், அதுக்காக தான். இதெல்லாம் அழுகாதுடா உங்களுக்கு. ஏண்டா ரெண்டு எம் பேர் இருக்காங்க, 2 மில்லியன் பேர், எத்தனை பேர் உங்க ஐடியா அந்த இது இருக்காங்க? அழுவாத தங்கம், அது இது சும்மா அவ்வளவுதான், நம்ம மேல வந்துக்கலாம். நீ சொன்னது எனக்கே ஒண்ணு மாறிடுச்சு, ஒண்ணுமே பண்ணல, நான் பாட்டு அதை அதையே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆயிரம் பேர் வருவாங்க, ஏன் 2000 பேர் நம்மள கீழே எப்படியோ தள்ளி விடணும்னு எல்லாமே பண்ணுவாங்க. அதையும் தாண்டி நம்ம வேலை வந்தோம், ஏன் அதுதான் கெத்து, புரியுதா? நீ வருவ, உனக்கு டேலண்ட் இருக்கு, நீ கண்டிப்பா வருவ, புரியுதா? உண்மை இது வரைக்கும் அவ்வளவா யாரும் இல்ல, உனக்கு எல்லாருமே சப்போர்ட்டர்ஸா தான் இருக்காங்க, புரியுதா? இத்தனை பேர் இருக்கும், நீ மேல வருவா அவ்வளவுதான், சரியா? இதுக்கு போயிட்டு அழுகணும் அவசியமே இல்ல, புரியுதா? கண்டிப்பா நீ வேணா பாரு, நீங்க பாரு, கண்டிப்பா 100K மேல ஃபாலோவர்ஸ் வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சப்போர்ட் போதும்க்கா. ஏய் நான் மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய பேர் சொல்லாம அவங்க மனசுக்குள்ள தெரியும், ஏய் இது ஐடி ஹேக்கரா அவனால மேல வர முடியாதா என்ன அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அப்பா என்ன சொல்லிருப்பாரு யோசிச்சு, அப்பா என்ன சொன்னாரு? கண்டிப்பா அவன் நீ வந்துரும் ஐடி அப்படின்னு தான் சொன்னாரு. அதை விட என்ன வேணும்? மைக் என்னாச்சு? வருவான்லாம் இல்லக்கா, அவனால முடியும், வருவோம், நாங்க வந்து காட்டுவோம், வருவோம் பாருங்க. நீயும் சேர்ந்து அழுகாம அவனுக்கு சொல்லு, நீயும் மூஞ்ச உருன்னுச்சுக்கிட்டு அவன் அப்படிதான் நடைப்பான். நானே அழுதுட்டேன்க்கா, அழுக அழுதுட்டான்னு சொல்றேன் நானு, எனக்கே கஷ்டமாயிடுச்சு, ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. போது ஆக்சுவலா வந்து நாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணதானே வீடியோஸ் எல்லாம் போட்டோம், அது சில பேர் பிடிக்கலன்னா இது வந்து நிறைய இன்ஸ்டால ஸ்கூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பண்ணி விட்டு போங்கன்னா யாரும் பண்ணி விட்டே போக மாட்டேங்கிறீங்க. இல்ல தேவையெல்லாம் எதுக்குங்க இதெல்லாம் பண்ணி ஒருத்த மனசை கஷ்டப்படுத்தணும்? நீங்களே சொல்லுங்க, நீங்க ஆக்ட் பண்றீங்களா? வந்து ஆக்சுவலா அவங்க உங்க ஏஜ் லிமிட்டட்ல இருக்காங்கண்ணா, சின்ன பையங்க, அவங்க வீடியோ போனா சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணா நீங்க எதுதான் இருக்கிறீங்க தெரியல, சப்போர்ட் பண்ணி யாரும் வந்து உங்ககிட்ட கெஞ்சல. நிறைய பேர் பண்றாங்க, உனக்குதான் தெரியல, எனக்கு எத்தனை பேர் தெரியுமா? அந்த தம்பி என் கூட பேச சொல்லுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அந்த தம்பி கிட்ட பேசுறேன்னு, நீ எதுவுமே அந்த தம்பி எவ்வளவு நல்லா பண்ணுவோம் தெரியுமா? என் அம்மா அப்பா என்ன சொன்னா, இப்ப இப்ப தெரியுமா, இப்ப என்னன்னா எங்க அப்பா என்ன, எங்க அப்பா இப்ப கூட சொல்லிட்டு இருந்தாரு, இருந்துட்டு ஏன் குட்டி வடிவெல்லாம் பண்ணணும் அந்த தம்பி அப்படின்னு. எங்க ஆத்தர் கூட அதை சொன்னாரு, அந்த வடிவேல் தம்பிட்டு கூட என் புள்ள பேசினால அவன் அவனதான் இன்டர்வியூ எடுக்கணும், எங்க மாமா ஒரு ஐடியா வச்சிருக்காங்க, இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவன் எப்படி சூப்பரா பண்ணுவான், இது மாதிரி நிறைய பேர்ட்ட மனசு இடப்பிடிச்சிருக்கடா, இதான் 1-2 பேர் அப்படிதான் இருப்பாங்க, சரியா? அந்த 1-2 பேருக்காக நம்ம உட்காந்து அழுதுட்டு இருந்தோம்னு ஏன், ஆட்டிடியூட் மட்டும் எப்பவுமே விட்டு தந்துடாத, என்ன ஆனாலும் வெளியே மட்டும் காமிச்சுக்காத அழுகிறத, புரியுதா? கவலைப்படுறனால இப்ப நீ அழுகல, இப்ப எத்தனை பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா கீழ கமெண்ட் பாத்தியா, நல்லா அழுகூடாது. நீ லைவ்ல போட்டுக்க முடியும், என்னடா ஐடி ஹேக் பண்ணீங்களா, இத முடிஞ்சா பண்ணிடான்னு சொல்லிட்டு நீ மறுபடியும் மேல வரணும், புரியுதா? எல்லாருக்குமே தெரியும் அது, அப்படிதான் ஒரு சில பேர் இருப்பாங்கடா, அது பண்றதுக்குன்னே இருப்பாங்க,
ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தணும். என்ன பண்ணுவோம், ஐடி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிற நீ, அத ஒரு 10,000க்காக விற்பானுங்க. வித்து என்ன பண்ணுவானுங்க, அது ஒண்ணு ஒரு போட்டோகிராஃபிங்கிற பேர்ல ஒரு ஐடி குடுத்துருவானுங்க. நாலு போஸ்ட், மாசத்துக்கு 4 போஸ்ட் பண்ணுவானுங்க. வேஸ்டா போகும் அந்த ஐடியா. அதை பார்க்கும் போது நாங்க எப்படி தெரியுமா, நீ பண்ற நீ பண்ற எவ்வளவு பண்ணியோ பண்ணு அப்படின்னு இருக்கணும். என் ஐடியில அப்படிதான் பண்ணானுங்க, நீ பண்ற பண்ற அப்படின்னு நினைச்சு சொன்ன. நீயும் அப்படிதான் இருப்ப, சரியா இருக்கணும். அதான் இந்த ஐடி எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்காகதான் ஆக்சுவலா இந்த மெயினா அந்த ஐடி போட்டதே, ஆக்சுவலா அந்த ஐடி வந்து ஓபன் பண்ணது. அதுக்காக ஆக்சுவலா விட்டு போலாம்னே நினைச்சது. அதுக்கப்புறம் தான் எங்க அங்கிள் தான் சொன்னாங்க, இல்ல இன்னும் இருக்கு பாக்கணும், பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாக்கணும். இந்த ஐடியை பாருங்க, நீங்க எல்லாம் பாத்தே இருங்க. அவன் இம்ப்ரூவ்மெண்ட் நினைச்சு எத்தனை பேர் சிரிச்சிங்களோ அத்தனை பேர் தெளிச்சு ஓடதான் போறீங்க. நான் சொல்ல மாட்டேன், ஆனா கண்டிப்பா அது நடக்கும். நீ பேபி அலோ அல்ல, நீ பாத்துக்கலாமே புரிஞ்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க பேருக்கா. இப்ப நாங்க நார்மலா ஆயிட்டோம், நீங்க எல்லாம் இதுல கமெண்ட்ஸ் போடுங்க, நாங்க படிச்சு எப்பயும் போன பேரு. எல்லாரும் புது ஐடியா சப்போர்ட் பண்ணுங்க, பழைய ஐடியா வந்து எல்லாரும் அன்ஃபாலோ பண்றீங்க. நைட் அன்ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஐடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் சிடிஏக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஹெல்ப் பண்றாங்கல்ல, அதெல்லாம் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தான். தேங்க்யூ சோ மச் அக்கா. தேங்க்யூ சோ மச் அக்கா. அவங்க போயிட்டாங்க, பாய் அக்கா. நீங்க சொன்னது கரெக்ட், தெரிஞ்சேன். நம்மளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணணும், நிறைய பேர் வருவாங்களான்னு கஷ்டமாயிட்டேன். வருவாங்க, எங்க விட போறாங்க, கண்டிப்பா தேடி வருவாங்க. குட்டி வேடு வேணும் நம்ம ஐடி தேடுவாங்க, எல்லாம் தேடி நம்பிக்கை இருக்கு. ஃபீல் பண்ண மாட்டோம், கண்டிப்பா ஃபீல் பண்ண மாட்டோம். நீ ஃபீல் பண்ணாத பேபி, பண்றதே தெரியல வந்து. ஆக்சுவலா என் தெரியும் ஏன் அப்படி பண்ணாங்க. இப்ப கூட ஸ்டோரி போட்டிருக்கேன், அதெல்லாம் முக்காவசி பேர் பிரிக்கிற மாதிரி தான் எமோஜி அனுப்பிச்சு விட்டு ரிப்பீட் பண்ணிருக்காங்க. தவிர்த்து யாருமே வந்து ஒரு ஆர்டர் சொல்லல. எனக்கு சொல்லணும் அவசியம் இல்லை, எங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி ஆர்டர் பண்ணிப்போம். எங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து சொன்னா போதும். ஹாப்பியா டா, கண்டிப்பா அண்ணா சப்போர்ட் இருந்தா போதும் அண்ணா. Hi kitties, don't worry, teachers, everything will be all right. Kandipa all right avanga avanu feel panna nadalu konja vella varadhu konja naal avu thirupi adhe mari video kooda months kashtamaga adhu avanga romba feel pannuvanga ena avangalukku dhaan theriyum ro feel pannanga ivlo thirum nariya irukku adala vandhala vandu eppadi solradhu upload pandravangalukku mattum dhaan theriyum andha vali evlo eppa enna followers எப்படி கேக்குறாங்க. நீங்க கேக்குற மாதிரி தான் நாங்க அப்லோட் பண்ணுவோம். அதுல மோஸ்டா 90s 90 song கேட்டனாலதான் 90 songல போனோம். 2K போட்டனா பிரச்சனை வருன்றதுக்கு மேல யாருக்கும் பிடிக்காததுனாலதான் 90s போட்டு ஹைட்டா என்டர்டைன்மெண்ட் பண்ணோம், ஹாப்பியா இருக்கும். வேற எதுக்குமே நாங்க வீடியோ போடல, நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் தூங்கி எஞ்சலாதான் இருக்கும், கமெண்ட் வருமே பாக்கணுமே, எல்லாருக்கும் ரிப்ளை கொடுக்கணுமே, வீடியோ போஸ்ட் பண்ணுமே, எல்லாரும் சந்தோஷப்படுத்தணுமே, அந்த ஞாபகம் இருக்கும். அதனால எத்தனை நாள் தூக்கத்தை இழந்திருப்ப. விடு பேபி, விடு 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 விடு. நீ அழுதா, அது நீ அழுதேன்னு வச்சு வேட்டி விட்டு எப்படி நம்ம குறைச்சி கூடாது. கெத்தா இருப்போம், பாப்போம் எது வந்தாலும் கிடக்கும். இது மாதிரி வந்தாலும் என்ன நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறேன்?
இக்னோர் நெகட்டிவ் ட்ரெஸ் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் ஓ என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் செல்வா நான் வரேன்னு சொல்லிருக்காங்களா லைஃப் என்ன அது வந்து அந்த ஐடியா ரொம்ப லக்கியான ஐடியா அதெல்லாம் வந்து ஒரு சின்ன எபிசோடு ஒரு 1-2 months நாங்க ஃபாஸ்ட் ட்ரெண்டிங்ல போனோம் அதெல்லாம் அவ்வளவு ஒரு எபிசோட் லக்கியான அந்த ஐடியா போய் விடும்போது ரொம்ப இது ஆக்சுவலா வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி இது ஒரு என்னுடைய ஃபேன் பேஜ்ல ஒருத்தவங்க இந்த ஐடியா கொடுத்தாங்க தானே பேபி ஆமா தூத்துக்குடியில ஒரு அக்காங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம் ஏன்னா அவங்க வந்து எங்க ஆமா அவங்க அவங்கதான் வந்து வீடியோஸ் தான் காப்பி பண்ணி இதுல போட்டிருக்காங்க அவங்கதான் இப்ப வந்து ஹெல்ப்னு கேக்குறப்ப டப்னு யாரும் ஐடி குடுக்க மாட்டாங்க டப்னு அவங்க ஃபேமிலி ஜோபன் பண்ணவங்களே குடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க தெரிஞ்சவனே அவங்க குடுத்தாங்க ஹெல்ப் இல்ல ஐடி எப்ப ஹேக் ஆச்சு அவங்க உடனே குடுத்துட்டாங்க அதெல்லாம் ஒரு மனசு வேணும்ல அந்த அக்கா அந்த அவங்க அவங்க அக்காவா என்னன்னு தெரியல தேங்க்யூ சோ மச் நாங்க திருப்பி பண்ணுவாங்க ஐடியா சப்போர்ட் பண்ணுங்க எல்லா வீடியோ அப்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டேதான் இருப்போம் நாங்க எதுக்கும் தளர்ற ஆள் கிடையாது ஓகேங்களா நீங்க வந்து கமெண்ட்ல என்ன ஹாப்பியா இருக்கு நான் ஃபீல் எல்லாம் பண்ணல ஏதாவது சொல்லிட்டு எனக்கு எடுத்து சொன்னோடனே கடுப்பு ரொம்ப இதுவாயிட்டேன் டென்ஷன் ஆனே தவிர்த்து அழுவுறதா என்னன்னு தெரியல வந்தோடனே அழுதுட்டேன் பாரு அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமாயிடுச்சு சரி ஓகே ஒன் செகண்ட் இருங்க பேபி நீங்க கண்டினியூ பண்ணிக்கேன் ஒன் செகண்ட் நான் போயிட்டு வந்துடுறேன் ஒன் செகண்ட் ஸ்டோரி வியூஸ் பாய் 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 ஃபார் எவ்ரிபடி ஆக்சுவலா வந்து நான் அந்த இடத்துல இதுக்குதான் அந்த சிம்பதி கிரியேட் பண்ணணும் அழுகணும் இந்த மாதிரி எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றதுக்காக நாங்க வரல இந்த ஐடி நாங்க ஓபன் பண்ணிருக்கோம் அங்க கூட்ட சப்போர்டர்ஸ் எல்லாமே திருப்பி இந்த இந்த ஐடிக்கு வருவீங்கன்னு நாங்க நம்புறோம் அதுக்காக இந்த ஐடி ஓபன் பண்ணோம் கஷ்டமா இருந்தவங்க ஹாப்பியா தான் இருக்கும் அவ்வளவுதான் அவங்களை கண்டிப்பா நாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் திஸ் ப்ராமிஸ் அண்ட் அகெய்ன் பாய் ஃப்ரம் சஞ்சய் சொல்லிட்டா டாடா மேபி நீங்க கண்டினியூ பண்ணுங்க நான் வந்து இன்னொரு 15 minutes ட்ரை பண்றேன் ஓகேங்களா இது கொஞ்ச நாள் நீங்க லைவ் க்ளோஸ் பண்ணிட்டீங்க பாய் பாய் சப்போர்ட் இருந்தா போதும் நான் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க சரி ஓகே பிபி நான் ஃபீல் பண்ணல நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க ஓகேவா நம்மளால வர முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு டோன்ட் ஃபீல் ஓகே ஓகே நான் ஃபீல் பண்ணல என் சொந்தங்கள் இருக்குமோ நான் எதுக்கு ஃபீல் பண்ணும் நான் ஃபீல் பண்ணல ஓகே பேபி ஃபீல்
பண்ணாத ஓகே அண்ணா ஓகே கண்டிப்பா ஃபீல் பண்ண மாட்டேன் சப்போர்ட் பண்ணுங்க அண்ணா எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க லவ் யூ டு பேபி ஓகே நான் கண்டிப்பா